ஹே எவரிவன் ஷோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு நபாட்டி செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எஸ் நபாட்டி நம்மளோட ஃபேவரட் வேஃபர் அந்த சீஸ் வேஃபர் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்ருக்கேன். அது 5 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக இந்த ஒரு குட்டியாக இல்லை ஓரளவுக்கு பெருசாகவே கிடைக்கும். அந்த நபாட்டி வேஃபர் வந்து செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இட்ஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் செல்லிங் வேஃபர் அண்ட் ஆல்சோ இந்தியாஸ் ஹையஸ்ட் செல்லிங் வேஃபர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செய்கிறாங்க, நம்ம சென்னையில் சோலாவரத்தில் வந்து இது செய்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி செய்கிறாங்க, இதோட ப்ராசஸ்லாம் என்னென்ன, இதோட சீக்ரெட் ரெசிபி கண்டிப்பாக நம்ம சொல்ல மாட்டாங்க. பட் அந்த சீக்ரெட் ரெசிபி வந்து உள்ளே வச்சிருப்பாங்க, நம்ம வெளியேந்து பார்க்கலாம். அது போக இவங்க இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு புது வகையான முயற்சி. இவங்க கிட்டங்க நம்ம கேட்டதுக்கு வந்து அவங்க ஏன் கமான் கம் லெட் டேக் திஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபுட் ஃபேக்ட்ரி சீரீஸ் சொல்லலாமா, நிறையா பண்ணால் சீரீஸே இப்போதைக்கு ஒன்று தான் பண்ணுறோம். ஸோ வாங்க போகலாம் உள்ளே போயிட்டு நபாட்டி பார்க்குறதுக்கு. ஹாய், வெல்கம், வணக்கம். பன்னீர் பன்னீர் இல்லை, சும்மா காமெடி. சானிடைசர் போறோம். வாங்க மெயின் ரா மெட்டீரியல் நம்மளது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளவர். வீட் ஃப்ளவர் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஆரோ பிளான்ட் வாட்டர் வச்சுட்டு மிக்சிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். இது வந்து சீஸ் ஸ்டாக் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு சீஸ் பண்ணுறோம். சீஸ், ஸோ இதில் வந்து நபாட்டினாலே நமக்கு தெரிஞ்சது சீஸ் கிரீம் தான். ஸோ அதுக்கு போடுற வேஃபர் இருக்குது தெரியுமா, அது தனியாக பண்ணுறாங்க ஒரு இடத்துல. வேஃபருக்கான மாவு தனியாக பண்ணுறாங்க, அதை பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் வந்து சீஸ் மிக்சிங் ஆகிடுச்சு, இது வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் சீஸ் பேட்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நம்மளோட இந்த ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு வந்து வருது. ஓ, ஸோ சீஸ் பேட்டர் நைஸ் மேலேருந்து மிக்ஸ் ஆகிட்டு இது ஒரு இடத்துல வருதுங்க. இது ஒரு மாதிரி அது சீவ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இதுவாகுது. ஐ திங்க் அது வந்து சீவ் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், அதாவது அது ஜெல்லட மாதிரி. அதுக்கடுத்து அப்படியே அங்கேருந்து ஃபில்டர் பண்ணி பெரிய இதுக்கு வந்துடுது. இப்போ கீழே வந்து மிக்ஸ் ஆகுது. அப்படி இப்போ இங்கேருந்து இது வந்து டைரெக்டாக இதுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக எதுவும் கையில் டச் பண்ண மாட்டோம், த்ரூ பம்ப் மூலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் வழியாக ப்ராசஸ் போயிடும். நம்ம ஓ இந்த பம்ப் மூலம் போகுது எல்லாமே, பம்ப் மூலம் மேலே போயிட்டு அது ப்ராசஸ் பண்ணுற இடத்துக்கு போயிடும். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் டேங்க் இது எல்லாமே, ஏன்னா ஃபுட் கிரேட் அப்படின்றதுனால நம்மளது ஐஎஸ்ஓ சர்டிஃபைடுன்றதுனால எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் தான் க்ரீம்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நைஸ். ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வந்து ஒரு க்ரீமு, சீஸ் க்ரீமு, சாக்கோ க்ரீமு, இது சீஸ் க்ரீமு, இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒரு டேங்கில் வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இதுலேயுமே அவங்க பேர் எழுதி ஓட்டியிருக்காங்க, இதில் இந்த க்ரீம் இருக்குது, அதில் இந்த க்ரீம் இருக்குன்னு. இதை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு இதுவே கிடையாது, யூஸ் ஒரு ஒரு தேவையே கிடையாது. அது அப்படியே நேரம் என்ன வந்துன்னா வந்து ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பைப்பில் போயிட்டு அது வந்து அது எங்கே மேக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போயிடுது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கொட்டணும், அது கைப்படும் நடுவில், அதெல்லாம் இல்லவே இல்லை. இது இது எதுக்கு வச்சுருக்கீங்க? எடுக்கிற மாதிரினா சாம்பிள்ஸ் எடுக்கிறதுனா குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. சாம்பிள் சர்விங்களா? கண்டிப்பாக சாம்பிள் சர்வாங்களாம். அந்த க்ரீம் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. இது வந்து இன்னொரு இடம். ஸோ இதுதான் இந்த க்ரீம்ஸ்லாம் பண்ணுற இடம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் இதில் பண்ணுவாங்க. ஐ திங்க் சாக்கோ ஒரு இதில் பண்ணுவீங்க, சீஸ் இன்னொரு இதில் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்டு வந்து வேர்ல்டே பெஸ்ட்டு ரா மெட்டீரியல் கொக்கோ பவுடர், சீஸ் பவுடர் அங்கேருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு க்ரீமாக வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். வந்து எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, எல்லாமே நேச்சுரல். நேச்சுரல் சீஸ், நேச்சுரல் சீஸு கொக்கோ பவுடர்லேருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு சாக்கோக்கும் சீஸ்க்கு வந்து இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நைஸ். ஸோ இந்த இதுக்கு வந்து மேலே ஏறியும் பார்த்தோம்னா தெரியும் நமக்கு இந்த இந்த மிஷினில் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஓ, இங்கே பாருங்க, வா, உள்ள செம்ம ஃபாஸ்ட்டாக ரொம்ப வந்து ஒரு கொடூரமாக ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக.
இமேஜ். இப்போ இது இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த மேக் பண்ணுற இடத்துலேருந்தே வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேட்டிருந்தேன் அதனால கொடுக்குறாங்க. குவாலிட்டி சாம்பிள், ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் குவாலிட்டி. நான் இப்போ சாம்பிள் பார்க்க போகிறேன் நபாட்டியோட. இது இதுதான் அப்படி சாப்பிட்லாமா? அதில் அப்படியே வேலை சாப்பிட்லாம்ல? கண்டிப்பாக. ஓ இந்த நபாட்டியோட இது என்ன தெரியுமா? அது நம்ம நிறைய சாப்பிட சாப்பிட தக்கட்டவே தக்கட்டாது அந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. அதில் சீஸ் ஃப்ளேவர் வேறு வேறு லெவலில் இருக்குது. ஓ ஓகே. ரொம்ப இனிப்பு இல்லை, லைட்டாக கொஞ்சம் சால்டினஸ் இருக்குது. இதில் நான் பாருங்கள் நவாட்டியோட க்ரீம் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், அதை விட முடியல, நல்லா எடுத்து சாப்பிட்டுருக்கேன். இட்ஸ் ரியலி குட், அமேசிங். பேட்டர் அங்கே வந்து மிக்சிங் ஆனது வந்து லைட்டாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு இங்கே தான் வந்து பேட்டர் வந்து டெபாசிட் ஆகுது. இது வந்து பேக்கிங் ஓவன். இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து வேர்ல்ட்லேயே No.1 பிராண்டு எக்யூப்மெண்ட் இது. ஸோ இதுதான் வந்து வேஃபருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பேட்டரி வந்து இதில் வந்து ட்ராப் ஆகும், இதிலேருந்து பேக்கிங் ஓவனில் பேக்கிங் ஆகிட்டு ஷீட்டாக ஃபார்ம் ஆகி வரும். நீங்கள் இது பார்க்கலாம். கைஸ் பார்க்கவே செம்ம கூலாக இருக்குது பாருங்களேன், அழகாக அந்த ஒரு ஒரு இது மாதிரி இருக்குது. அதில் அப்படியே அழகாக ஊற்றுது, அது அழகாக ஊற்றுது, அது அப்படியே மூடுது மேலே அந்த அவனு, அந்த அவனோட இது மூடி அது பிறப்ப அவனுக்குள்ளே போகுது. ஆக்சுவலி அது நம்ம உள்ளே போகிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து மூடி மூடி போகுதுல, அது வந்து ஒரு அவன் மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபுல்லாக அவன். இது இப்படி மேலேருந்து போயிட்டு இப்படி கீழே வருது, கரெக்டுங்களா? செம்மையாக சுடுது. இப்போ பாருங்க மேலே ஒரு ட்ராக்கு, கீழே ஒரு ட்ராக்கு, மேலே போயிட்டு இப்படி கீழே வருது. அதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து இது வச்சுருக்காங்க, அந்த ஹீட்டு, அந்த ஹீட்டு உள்ளே வந்து அந்த தீ தெரியுது, நெருப்பு வந்துடும். ஸோ அப்படியே அது ஷீட்டு வந்து அது சூடாகி இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது, திருப்பி அது வந்து அது ஃப்ரெஷ் பேட்சுக்கு போயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குக் அந்த வேஃபர் மேக் பண்ணுறதுக்கு இப்படி வந்துடுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷீட்டாக வந்துடுது இந்த பக்கம். அந்த ஷீட்டில் இந்த மேலே இருக்கிற அந்த வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருது. அந்த மேலே ஒரு ப்ரஷ் மாதிரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்னொரு இது வருது. இதெல்லாமே வந்து கன்வேல் பெல்ட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட் 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 தான் ஏறிடுது. வேறு பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாக வந்து ஷீட்ஸ் தான் உங்களுக்கு மேலே வரைக்கும். இது அப்படியே ஷீட்லாம் அப்படியே போகுது, குட்டி குட்டி ஷீட்ஸு. நம்ம சாப்பிட்ற அந்த வேஃபரில் ஒரு ஒரு ஷீட்டாக இருக்குது தெரியுமா? ஒரு இதில் மூணு ஷீட் இருக்கும், அது பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியாக வந்து மேக் ஆகுது அது. ஸோ அந்த மாவு வந்து வேஃபர் ஆகிட்டு வந்துடுச்சு. நான் ஆல்சோ நம்ம சீஸ் ஒரு இடத்துல மேக் பண்ணுற பார்த்தோம்ல, அந்த க்ரீம் வந்து ஒரு இடத்துல அங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து அந்த இது மூலிமா இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஷீட்டில் வந்து கரெக்டாக மேலே வந்து அப்ளை பண்ணுது. ஒரு ஒரு ஷீட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு ஷீட்டை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு இங்கேருந்து ஹோல்ட் பண்ணுது. அது கீழே வந்து ரெண்டு இது ஷீட் அப்ளை பண்ணி பாருங்க, இது மேலே ஓப்பன் பண்ணுதா, கீழேருந்து ஒன்று ஓட்டுது, திருப்பி கீழேருந்து ஒன்று ஓட்டுது, மேலே ஹோல்ட் பண்ணுதா, கீழேருந்து ஓட்டுனது, இன்னொரு ஓட்டுது, அப்போ தள்ளி விட்டுறோம் அதை. ஸோ அந்த மேலே ஒரு லேயர், அதாவது மூணு மூணு வேஃபர் வந்து ஒரு இதில் வரும், சாண்ட்விச்சிங் சாண்ட்விச்சிங். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம்லாம் தடுவிட்டு இது வழியாக உள்ளே போயிடுது. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டி நாடகம்னு போட்டிருக்காங்க, பட் நம்ம உள்ளே போகலாம், வேணா பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அவங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஃபர்ஸ் வந்து இந்த கன்வேயர் பெல்ட்டில் அழகாக, அது வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல, ஒரு இதுவாக ரொம்ப ஃபேமாக இல்லாமல். ஸோ அது அழகாக அப்படியே அது வந்து உடையாமல் இல்லாமல் சூடாக இருக்குது இப்போ, கரெக்டுங்களா? ஹீட்டாக வரும். இது வந்து எல்லாம் ஃபுட் கிரேடு கன்வேயர். ஸோ இதன் மூலமாக கேரி பண்ணி இறங்குது. நெக்ஸ்ட் கட்டிங்க்கு போறானே. சோ இது வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கட் செகண்ட் கட்ல கட் பண்ணிட்டு வரணும். சூப்பர். சோ இப்போ என்ன உங்களுக்கு காட்றீங்க வாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நவாடி வந்து யூஷுவலா சாடும்போது லைக் கொஞ்சம் திக்கா இருக்கும். இது வந்து ஒரு தின் ஷீட்டா தான போகுது. சோ இங்க இது என்ன பண்ணுதுன்னா அது அப்படியே ஒரு ஷீட் போயிட்டு அங்க போய் ஒரு இடத்துல வச்சிருது, திருப்பி இன்னொரு ஷீட்டை வந்து அதுக்கு மேல வச்சுட்டு அது ஒரு தள்ளி விட்டுருது. இப்படி தள்ளி விட்டு ரெண்டு மாசம் சேர்ந்து கட் பண்ணி வெளியே வருது. இது ஆக்சுவலி பார்க்க ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நான் வந்து ஏன்னா இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசு பெருசாக வந்து வெளியிலேயே சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக இருக்குது, அதனால் அது ஒரு இது ஒரு ஷீட் ஒன்று கேட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அது கிடைக்குமா? இவ்வளோ பெருசு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இவ்வளோ பேர் நபாட்டி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் நான் சாப்பிடுவேன், ஏன்னா நான் இருப்பான்.
ஃபேண்டாஸ்டிக். ப்ரெஸ்ட் நபாட்டி வேற லெவலில் இருக்குது. இப்போ வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. நான் சொன்ன அந்த அந்த ஸ்வீட்னஸ் அந்த வேஃபருக்கும் இதுக்கும் கலந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஐ கேன் ஹாவ் செகண்ட் பைட் மேன் சீரியஸ்லி. நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். இது ஒன்று கிடையாது. இங்கே வெளியே வரும்போது அப்படி கட் பண்ணிகிட்டே வருது. இந்த இது ஷார்ப் பிளேட் இதில் கொடுத்துருக்காங்க. அழகாக வரும்போதே வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கட் ஆகிட்டு வருது. அண்ட் அதில் வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிடுது. அந்த வேஸ்ட்லாம் கீழே கொட்டிடுது. இந்த வேஸ்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ஜென்ரலாக வந்து நாங்கள் வந்து அனிமல் ஃபீட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியலாக வந்து நாங்கள் வந்து செல் பண்ணுவோம். சார் ஸோ அனிமல் ஃபீடுக்கு போயிடும். அது எதுவுமே வந்து குப்பையில் போய் வேஸ்ட் ஆகாது. ஸோ கைஸ் இப்போ வந்து அவங்க இந்த இந்த கன்வேயர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஒரு சென்சார் மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பேக்கிங்காக போகுது. இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் டு இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட்லிங் எதுவுமே இல்லை. அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுலேருந்து அது வந்து குக்காக ஐ மீன் குக்காக இருந்தால் அது ஃபுல்லாக அவன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிஷின்லேயே வந்து முடிஞ்சு அப்புறம் ஃபைனல் பேக்கிங் போயிடுவோம். ஃபைனல் பேக்கிங் வந்து இந்த நல்லா தள்ளுது. இங்கே வழியாக வந்துட்டு பேக்கிங் போயிடலாம். பேக்கிங் ஸோ அப்படியே அழகாக வந்து நான் சொன்ன மாதிரி கட் ஆகிட்டு வருது. அது அப்படியே அழகாக ஒரு ஒரு பேட்சாக தனித்தனியாக வருது. இங்கே ஒரு சென்சார் வச்சிருக்காங்க. ஐ திங்க் அது டிஃபெக்ட் எதாவது இருக்கான்னு பார்க்க சென்சார். அது அந்த சீலிங்க்கு முன்னாடி வந்து இந்த சென்சார் ப்ராடக்ட் இல்லைனா அது வந்து ஆஃப் பண்ணிடும். ஓ ஓகே. தேவையில்லாமல் கவர் வேஸ்ட் ஆகாது, அது போயிட்டு இதுவாகாது. ஓகே சூப்பர். ஸோ அது அப்படியே வருது கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இது ரேப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கவரோட இது. ஸோ அது அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்துட்டு ஃபுல்லாக இப்படி வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அது மடி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வருதா. அது வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணுது. இதில் கட் பண்ணுது, சூடு பண்ணி கட் பண்ணுது. அது அழகாக ஒருத்தவங்க வந்து எடுத்து பேக் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் அவங்க வந்து அழகாக வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கடைங்களுக்கு வந்துடும். அப்புறம் நம்ம அதை வாங்கி சாப்பிடுவோம். This is how Nabati is made. ஸோ கைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க. ஃபுல்லாக நம்ம முடிஞ்சு இப்போ நம்ம வந்து போய் சாப்பிட போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம் நபாட்டி. பட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த ஃபார்முலேஷன் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. ஆக்சுவலி இங்கே தான் நம்ம நாட் அலோடு. இவங்களோட அந்த சீக்ரெட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே தான் வச்சுருக்காங்க. அண்ட் இது யாருமே அலோட் கிடையாது. ஈவன் இங்கே இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்கா தெரியுமா, அவரோட உள்ளே போக முடியாது. ஸோ இட்ஸ் வெரி சீக்ரெட் ஃபார்முலா. அண்ட் இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும், பட் கண்டிப்பாக நமக்கு தெரியாது. வாங்க போய் டேஸ்ட் பண்ணலாம். பார்த்தாச்சு. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தது வந்து லைக் நான் அதிகமாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபாட்டி இதுதான். அது இந்த சைஸ் தான் வந்து எனக்கு வந்து மறக்கவே முடியாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து 10 ருபீஸ்க்கு வந்து இவ்வளோ பெருசாக அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய மேட்ரு. அண்ட் இது வந்து 20 ருபீஸ். லுக் ஹவு பிக் இட் இஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்த மேட்ரு இந்த அமுக்கி தின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமுக்குனா வந்து உள்ளேருந்து இந்த சாக்கோ மாதிரி வந்து தெரியுமா, அந்த மேட்ரு அது வச்சிருக்காங்க இதில். இந்த ப்ராடக்ட்டும் வந்து இவங்க கிட்ட இருக்குது. அண்ட் அது தவிர இது டைம் பிரேக் அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ராடக்ட்டு. இது வந்துட்டு இதுவும் வேஃபர் மாதிரி தான். இதை நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வேஃபர் கீழே சாக்கோ மேலே. எனக்கு வந்து இவங்க ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சது என்ன வந்து ரொம்ப இனிப்பு இருக்காது. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. சாக்கோ வாசம் சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து 5 ருபீஸ். இது வெறும் 5 ருபீஸ். இது இதில் வந்து எத்தனை ஸ்டிக் இருக்குது? 6 ஃபிங்கர் இருக்குது. இந்த மாதிரி 6 ஃபிங்கர் இருக்குது. இதில் இது 5 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க நபாட்டியில்.
ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோகோ லாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளநீ ஃப்ளேவர் இருந்து மூலம் எல்லாம் போய் ட்ரை பண்ணணும். என் ஃப்ரெண்டு ஓட சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா டீயோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நபாட்டி சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். முடிஞ்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் யூஸ்வலாக நம்ம வந்து இந்த வேஃபர் சாப்பிட்றதா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஒரு ஃபுட் ஃபேக்டரிக்குள்ளே போயிட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு செம்ம கூலாக இருந்துச்சு, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் உள்ள ஃபுல்லாத்தையும் பார்த்தோம். சார் திஸ் இஸ் நபாட்டி ஃபார் யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஃபுட் ஃபேக்ட்ரிலாம் பண்ணுறாங்க, ஃபுட் ஃபேக்ட்ரிலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. I'll see you guys tomorrow another video. Till then, bye-bye. See you.